கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் வேத பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வேத பாட பகுதிகளை பார்த்தோம். அதுல முதலாவது நம்ம பார்த்தது சீக் மை ஃபேஸ், என்னுடைய முகத்தை நோக்கி பாருங்கன்னு சொல்லி பார்த்தோம். முந்தானேத்த ஒரு பாடத்தை பார்த்தோம், வாக் வித் காட், கர்த்தரோடு கூட நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு எல்லாத்த விட ஒரு விசேஷமான காரியம், ஆண்டவர் இதை எழுதும்படி எங்க உள்ளத்துல நிறைய காரியங்களை கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தோம்னாக்கா, யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்டு, நீங்க உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், தேவன் சொல்றாரு இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மத்தேயு 5:13 வசனத்துல வருது, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்போ இந்த உப்பு ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா, அது எங்க கிடைக்கும்னு சொன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல கிடைக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கணும்னா, பழைய ஏற்பாடு பூட்டுனா புதிய ஏற்பாடுக்க, பழைய ஏற்பாட்டுக்கான பூட்டினுடைய சாவி எங்க கிடைக்கும்னா, நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டுல கிடைக்கும். அப்ப பழைய ஏற்பாட்டுல உப்ப நம்ம எங்க பாக்குறோம்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோத்தின் மனைவி. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லோத்தின் மனைவி உப்பு தூணானா உப்பு தூணானான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த சோதோம் கொமோராவுடைய காரியம் என்ன, அந்த ஜனங்களுடைய வேலைகள் என்ன, இங்க நம்ம போட்டிருக்கோம் லோத்தின் மனைவி. நல்லா இல்லைனாலும் நீங்க கொஞ்சம் சகிச்சு பார்த்துக்கோங்க, இது லோத்தின் மனைவி. இது சோதோம் கொமோரால இருக்கிற அந்த உப்பு தண்ணி, உப்பு கடல். அப்போ இதை ஏன் அங்க குறிப்பிடுறோம்னு சொன்னா, நம்ம முதலாவது சோதோம் கொமோரா ஜனங்கள் எப்படியாப்பட்டவங்க, அந்த சோதோம் கொமோரால ஜனங்கள் இருந்தவங்க ஏன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மிக முக்கியமான வியாபாரம் எதுவா இருந்துச்சு, அந்த வியாபாரத்துல அவங்களுக்கு எவ்வளவு லாபம் இருந்துச்சு. அப்போ அந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்கிற அளவுக்கு கோபம் வருதுன்னு சொன்னா, அவங்களுடைய பாவம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்ம சண்டே கிளாஸ்ல கத்துக்கின பாடம், பின்னிட்டு பார்த்த லோத்தின் மனைவி உப்பு தூணானான். அவ பின்னிட்டு பாக்குறதுக்கு காரணம் என்ன, அவளுடைய உள்ளம் எங்க இருந்துச்சு, அவ எதை பார்த்தான்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சோதோம் கொமோரா பார்க்கும். இது வந்துட்டு சோதோம் கொமோராவுடைய தண்ணீர், உப்பு தண்ணீர், அந்த கடலுடைய தண்ணீர் உப்பு தன்மை வாஞ்சது, அது சால்ட் வாட்டர் நம்ம எழுதியிருக்கோம். அந்த உப்பு தண்ணி நிரம்பி அந்த தண்ணி வந்துட்டு இந்த சோதோம் கொமோரா ஜனங்களுக்கு மிகவும் உபயோகமா இருந்துச்சு. எப்படி உபயோகமா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த சோதோம் கொமோராவுடைய ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில எந்திரிக்குவாங்க, ஆளுக்கு தங்களுடைய சரித்திரம் சொல்லுது, ஆளுக்கு தங்களுடைய கரங்கள்ல ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை மொண்டு பக்கத்துல அந்த உப்பு, நம்ம இப்ப தூத்துக்குடி பகுதிக்கெல்லாம் நம்ம போனோம்னாக்கா நம்ம பார்க்கலாம், சமுத்திரத்தின் பக்கத்துல நிறைய அந்த பாத்தி மாதிரி கட்டிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதுல தண்ணி தேக்கி வச்சாங்கனாக்கா அது உப்பாயிடும். ஆனா இது இந்த சோதோம் கொமோரால இருக்கிற அந்த உப்பு, அந்த தண்ணீரை பாத்தீங்கன்னா இது ரொம்ப விசேஷமா, இதுக்கெல்லாம் 4 நாள் 5 நாள் காத்திருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னு சொன்னா, அவ்வளவு உஷ்ணம் நிறைந்த இடம், அவ்வளவு உப்பு நிறைந்த தண்ணீர். அப்ப இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில எந்திரிக்குவாங்க, அவங்கவுங்க தங்களுடைய பாத்திரங்களை எடுத்துட்டு போவாங்க, அந்த தண்ணீரை மொண்டு அந்த கரையில ஊத்தி வச்சிருந்தனும், அது மதியத்துக்கெல்லாம் அந்த வெயில்ல என்ன இடம், உப்பா மாறிடும். அந்த அவ்வளவு உப்பு தன்மை வாய்ந்த தண்ணீர் இந்த சோதோம் கொமோரால இருந்த தண்ணீர். அப்ப இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உப்ப வித்து காசாக்கி தங்களுடைய மனம் போன போக்கில, ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு காசை சம்பாதிக்கல, அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா அந்த காசினுடைய விலை அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் ஈஸியா போய் எடுக்கிறான், தண்ணிய ஊத்தி வைக்கிறான், உப்பாவது வியாபாரம் பண்றான், அதை கொண்டு என்ன பண்றான்னு சொன்னா, இங்கதான் நம்ம பாக்குறோம், ஆண்டவர் வேதத்துல சொல்லுது, ஆணோடு ஆண் திருமணம் செய்வது, ஆணோடு ஆண் சேர்வது ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம். அந்த அருவறுப்பான காரியம் எங்க இருந்துச்சுன்னா, இந்த சோதோம் கொமோரால இருந்து பாவம் நிரம்பி இருந்துச்சு, ஜனங்க பாவம் செஞ்சு தங்களுடைய பணம் அவ்வளவு மிகுதியா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க,
பாவத்துல மூழ்கி போயிருந்தாங்க. அப்போ இந்த சோதோம் கொமோராவுடைய ஜனங்க கஷ்டப்படல, இவங்க பிரயாசப்படல, விதை விதைக்கல, அறுப்பறுக்கல, வேர்வை சிந்தல, ஒன்னும் இல்லை. ஒன்னும் இல்லாததுனால அதனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த உப்பை விற்று அவங்க வியாபாரம் பண்ணி மிகவும் செழிப்பா வாழ்ந்தவங்க தான் இந்த சோதோம் கொமோரா ஜனங்க. இப்ப இந்த இடத்துல யார் போறதுன்னு சொன்னா லோத்து. நம்ம ஆதியாகமம் 19 அதிகாரத்தை நம்ம படிச்சோம் சொன்னாக்கா, ஆண்டவர் வந்துட்டு லோத்த தாவி ஆபிரகாம விட்டு விலக்கும் போது ஆபிரகாம் சொல்றாரு, நீ எப்படிக்கனா போ, நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், நீ மேற்க போனா நான் கிழக்க போகிறேன், நீ எங்க எடுத்துக்கிறியோ நீ விட்டு இருந்தா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. இவரு என்ன பண்றாரு, லோத்து அவருடைய கண்ணுக்கு அந்த சோதோம் கொமோரா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எகிப்து தேசத்தை போல செழிப்பு வாய்ந்ததா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பாவத்தை பார்க்கல, வெளியே இருக்கிற செழிப்பை பார்த்தாரு. இன்னைக்கு கூட நம்ம அநேக நம்ம வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய செழிப்பை பார்த்து நிற்கிறோமே கண்டி அதுக்குள்ள இருக்கிற பாதிப்பை பார்க்க மாட்டேன்றோம். நம்மளுக்கு இந்த பூமிக்குரிய செழிப்பை காட்டிலும் ஆவிக்குரிய செழிப்பு மிக முக்கியமானதா இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்மள சும்மா சொல்றதுல அவர் என்ன சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. அப்போ உப்புனாக்கா அது எப்படியா இருக்கணும், உப்புக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னாக்கா வேதத்துல கொடுத்துருக்கு. மார்க் 9:50 வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்கா உப்பு வந்துட்டு சமாதானம் உள்ளதா இருக்கிறதா. ஏன்னா நீங்க வந்துட்டு உப்பா இருக்கணும், உப்பு சாரம் ஏறப்படணும். உப்பு சாரம் இல்லாம போச்சுன்னா, உப்பு டேஸ்ட் இல்லாம போச்சுன்னா அது கொட்டப்படுறதுக்கு தான் உபயோகமா இருக்கும். அதனால நீங்க யாவரோடு சமாதானம் பெற்றியானிங்க 15 கொடுத்து இந்த உப்பு பாக்கெட் வாங்கி உப்பு போடலனாக்கா அந்த பண்டம் உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொன்னது போல அது உப்பு உப்பு இல்லாம அது டேஸ்டே இருக்காதப்போ. விலையேற பெற்று எவ்வளோ மனிதர்கள் இந்த உலகத்துல இருந்தாலும், எவ்வளோ பணக்காரருங்க இருந்தாலும், எவ்வளோ ஞானவானுங்க இருந்தாலும், எவ்வளோ டாக்டர்ஸுங்க இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள பார்த்து சொல்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. அப்போ உப்பினுடைய வேலை என்ன, உப்பு எல்லாரிடத்துல சமாதானமா இருக்கணும், உப்பு அது சுவை கொடுக்கணும், உப்பு என்ன பண்ணும், ஒரு பொருளை கெடாம பாதுகாத்துக்கொள்ளணும். நம்மளுக்கு தெரியும் நம்ம எல்லாம் ஸ்திரீங்களா இருக்கிறதுனால வீட்டுல நம்ம ஒரு ஊருக்கா போட்டோம்னா கூட கொஞ்சம் மாங்காய் வெட்டி போட்டோம்னா கூட அதுக்கு என்ன பண்ணுவோம், நிறைய உப்பு சேர்க்கும். எதனால, அது கெட்டு போகாத இருக்கிறது. புளி கூட நிறைய வாங்கி வச்சோம்னா அந்த புளியில பூச்சி பிடிக்காத இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், உப்பா போடுவோம். அப்போ ஆண்டவர் நம்மள ஏன் உப்பா வச்சிருக்காரு இந்த பூமிக்கு, நீங்க இந்த உலகத்துக்கே உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த உப்பினுடைய வேலை என்ன, இந்த உலக கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது தான் இந்த உப்பினுடைய வேலை. அந்த வேலை நம்ம செய்யறோமா இன்னைக்கு. உப்பு சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும், வெளியே கொட்டி அது மிதிக்கப்படுகிறதுக்காக. அப்போ நம்ம மிதிக்கப்படுற மாதிரி இருக்கிறோமா, இல்ல மிதிக்கப்படுகிற ஜனங்களை இயேசுவின் பக்கம் திருப்புறமா, உப்பா இருக்கிறமான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். இவங்களுக்கு உப்பு இருந்துச்சு, ஆனா அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியல, அவங்க அதை பாவத்துல செலவிட்டாங்க. இதே பணத்துல தான் இந்த லோத்தின் மனைவியை என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பணத்தை சேகரிச்சு வச்சாங்க. வச்சு அவங்க உள்ளத்துல இப்ப என்ன, இது ஐயோ இந்த சோதோம் கொமோரா விட்டு போயிட்டா எப்படி, இதுல நம்ம உப்பை வித்து எவ்வளவு வியாபாரம் பண்ணி ரெண்டு பிள்ளைகளுக்கு நான் பணத்தை சேகரிச்சு வச்சிருக்கேனே, இது ஒரு உதாரணத்துக்கு சரித்திரம் சொல்லுது. அப்போ அவங்க நிறைய இந்த உப்பை வித்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்க நிறைய காரியங்களை வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ சோதோம் கொமோராவை அழிக்க ஆண்டவர் இறங்கும் போது இவங்களுக்கு அதை விட்டு போக மனசு இல்ல, இவங்க ஏன் உப்பு துண்ணான்னு ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்டேன். ஆண்டவரை அவங்க திரும்பி பார்த்து
ஏன் அவங்க உப்பு தூணா மாறணும், வேற ஏதாச்சும் மாறி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விங்க கேட்கும் போது ஆண்டவர் அது நம்மளுக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா வேத வாக்கியங்களை எல்லாம் நம்ம தேடி தேடி வாசிக்கும் போது அதற்கான வேத வசனங்களுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கப்போ, பழைய ஏற்பாட்டுல அவங்க உப்பு தூண் ஆகி போனாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய உள்ள எல்லாம் இந்த உப்புனால சம்பாதிச்ச பணத்து மேல இருந்துச்சு. அவங்களுடைய எண்ணம் எல்லாம், ஐயோ இந்த தேசத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா இனி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதா இருக்குமே, இதுலன்னா உப்பை வித்து நான் என்ன பண்ணிருக்குவேன், பணம் சேர்த்திருக்குவனே, லகுவா இருந்துச்ச வாழ்க்கைன்னு சொல்லி அவங்க உள்ளத்துல முழுக்க முழுக்க அவங்க எண்ணம் எப்படியா இருந்துச்சு, உப்பை குறிச்சே இருந்ததுனால அவங்க திரும்பி பார்த்து கடைசியில அவங்க எப்படியாத்தான் போனாங்க, உப்பு தூணாத்தான் போனாங்க. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்க இருதயம் இருக்கு. அப்போ லோத்தினுடைய மனைவினுடைய பொக்கிஷம் எங்க இருந்துச்சுன்னா அந்த உப்பு மேல இருந்துச்சு. அவ உப்பா நின்னுட்டா, உப்பு தூணாகவே நின்னுட்டா. அப்போ நம்மளுடைய இருதயம் இன்னைக்கு என்ன எங்க இருக்கு? ஆண்டவருடைய வசனத்து மேல இருக்கா? ஆண்டவர் மேல இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கா? அப்பா நீங்க என்ன இந்த உலகத்துக்கு உப்பா வச்சிருக்கீங்களே, நான் உப்பினுடைய வேலை செய்யறேனா, உப்பினுடைய சாரத்தை நான் கொடுக்கறேனான்னு சொல்லி நம்ம நம்மளுடைய உள்ளத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருக்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தருவார். இந்த இடத்துல சில வசனங்களை வேதத்துல உப்பு எங்கெங்க வருது, இந்த உப்பினால நம்ம சும்மா ஒரே காரியத்தை தான் நினைக்குவோம். இந்த உப்பு ஏன்னா அதை வெறும் சுவை தர்றது மாத்திரம் தான், இதை நம்ம என்ன பண்ணலாம், சுவைக்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆனா இந்த உப்பினுடைய வேலை மிக விலையேற பெற்றது. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இது மாத்திரம் ஒரு நாள் அதிகாரம் மட்டும் புதிய ஏற்பாடப்போ. பழைய ஏற்பாட்டுல அநேக அநேக பூட்டுகள் இருக்கு. இந்த பூட்டுகளுக்கெல்லாம் சாவி எங்க கிடைக்கும்னு சொன்னா இந்த புதிய ஏற்பாட்டுல கிடைக்குது. அப்போ நம்ம தேடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு அது கொடுக்க வல்லவரா இருக்கும். இங்க முதலாவது பாக்குறோம் லேவியராகும், இந்த எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கோம். தயவுசெய்து இந்த நோட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த வசனங்களை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க வசனங்களை கொஞ்சம் கொஞ்சத்தா எழுதுறோம், அதை நீங்க ஃபுல்லா படிக்கும் போது தான் அந்த வசனத்துக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். லேவியராகமம் 2:13 நம்ம பார்க்கும் போது எந்த பலி, ஒரு பலியை ஒரு மனுஷன் செலுத்துறான்னு சொன்னா அந்த பலி எதனால பூசப்பட்டு இருக்கணும், சாரமேறி இருக்கணும்னு சொன்னா உப்பால சாரமேற பட்டிருக்கணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பலி செலுத்தணும்னு சொன்னா அந்த பலி முழுக்க என்னவா இருக்கணும், உப்பால சாரமேறினதா இருக்கணும். அப்போ உப்பு இல்லனா அந்த பலி அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம் ஒரு பலி செலுத்த அந்த இடத்துல உப்பு தேவையா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உபாகமம் 29:23 சொல்லுது, இந்த வசனத்தை நான் பார்க்கும் போது உண்மையாவே இவ்வளவு வருஷம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், இவ்வளோ ரகசியங்கள் எல்லாம் நம்ம பார்க்காதையே இருந்திருக்கிறோமே ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னு சொன்னா இந்த வசனத்துல படிக்கும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் எதை பயன்படுத்தினாருன்னு சொன்னா கந்தகமும் உப்பையும் பயன்படுத்தி என்ன பண்ணாராம், இந்த இங்கிலீஷ்ல அழகா கொடுத்துருக்கு, சல்ஃபரோ சால்ட்டோ இது ரெண்டத்தையும் கொண்டு அவர் என்ன பண்ணாரா, அந்த சோதோம் கொமோராவை அழிச்சாராம். எந்த உப்புனால நீங்க பாவம் செஞ்சீங்க, எந்த உப்பு கொண்டு நீங்க விற்று வியாபாரம் பண்ணீங்க, எந்த உப்புனால நீங்க பணத்தை சம்பாதிச்சீங்க, அப்ப இந்த உப்புனால உங்களுக்கு பயன் மட்டும் இல்லை, இந்த உப்பை கொண்டு நான் அழிக்கவும் வல்லவரா இருக்கிறேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க காண்பிக்கிறார். அப்ப இங்க பார்க்கும் போது இந்த வசனம் உண்மையாகவே நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ள பேசுவார். ஏன்னு சொன்னா ஒரு உப்பை கொண்டு நம்ம சாதாரண சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்துற இந்த உப்பை கொண்டு ஆண்டவர் அந்த சோதோம் கொமோராவையே அழிக்கிறாருன்னு சொன்னா இப்ப நம்மள எதுக்கு ஒப்பிடுறாரு புதிய ஏற்பாட்டுல, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. அப்போ பாவம் பெருகின இடத்துல உப்பினுடைய வேலை செய்யும் போது அந்த பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்குதுன்னு சொன்னா உப்பாகிய நம்ம கொண்டு ஆண்டவர் அந்த பாவத்தை அங்க சுட்டெரிக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை உண்மையாகவே நீங்க என்ன உப்பா வச்சிருக்கீங்கப்பா, அந்த உப்பினுடைய வேலைய நான் செய்யும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது அப்ப உப்பை கொண்டு உப்பையோ கந்தகத்தையோ கொண்டு சோதோம் கொமோராவை அழிச்சாருன்னு சொன்னா
அப்ப நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துக்கு உப்பு. அப்போ நம்ம கொண்டு ஆண்டவருடைய பாதத்துல நம்ம போகும்போது நம்ம கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவமான மனுஷர்கள், கொடூரமான மனுஷர்கள், பாவத்துல நிரம்பி கட்டப்பட்டு இருக்கிற மனுஷர்களை ஆண்டவர் மனம் திருப்ப வல்லவரா இருக்கிறார். அவர்கள் விரோதமா செயல்பட்டாலும் அவர்களை அழிக்க கூட ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, அதை நினைவு கூறுறது இல்ல. அப்போ உபாகமத்துல பாக்குறோம், உப்ப கொண்டு சோதோம் கொமோரா அவங்க எதை வியாபாரமா நினைச்சாங்களோ, எது அவங்க லகுவா நினைச்சாங்களோ, அதை கொண்டு சோதோம் கொமோராவா ஆண்டவர் அழிச்சாராம். அது மாத்திரம் இல்ல, நியாயாதிபதிகள்ல நம்ம பார்க்கும் போது 9:45 வசனத்தை பார்க்கும் போது அபிமேலேக்கு என்ன பண்றாரு, ஒரு பட்டணத்தை பிடிக்கிறாரு. அந்த பட்டணத்தை பிடிச்சு அந்த பட்டணத்தை சுட்டு போட்டுறாரு. சுட்டு போட்டு என்ன பண்றாரு, அந்த நிலம் பாழாய் போக கூடாது, இல்லைன்னா அந்த நிலத்துல ஏதோ விளையக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த பட்டணத்தின் மேலெல்லாம் உப்பை தூவிடுறாரு. அப்போ இந்த உப்பு என்ன வந்து பூமிய அழிக்கவும் இந்த உப்புக்கு சத்து இருக்கு, அந்த அழிஞ்சு போன பூமிய உயிர்ப்பிக்கவும் அதுக்கு சத்து இருக்கு. அப்போ அப்படியா நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னது போலவே நம்ம உலகத்திற்கு உப்பா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 2 ராஜாக்கள்ல நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், எலிசா வந்துட்டு ஒரு காரியத்தை செய்வார் அந்த இடத்துல. அந்த ஜனங்கள்லாம் அந்த யோர்தான் நதியோரத்துல இருக்கிறாங்க. அந்த தண்ணீர் எப்படி இருக்குனாக்கா குடிக்க முடியாத அளவுக்கு அதுல சாவு இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒன்னும் விளைக்கவே முடியாது, அந்த நிலமும் பாழா கிடக்குது. அப்ப எலிசா சொல்றாரு, எலிசாவுடைய சீஷர்ங்க சொல்றாங்க, ஐயா இந்த தண்ணியில சாவு இருக்கு, இது நிலக்கிலும் என்னவா இருக்கு, உபயோகப்படாத இருக்குதுன்னு சொல்லும் போது அப்ப எலிசா என்ன சொல்றாரு, ஒரு புது பானையை எடுத்து அந்த பானையில என்ன பண்ணுங்க, உப்பை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பானையில அந்த உப்பை கலக்கி அவர் எங்க கொண்டு வந்து ஊத்துறாருன்னா, அந்த சாவு இருக்கிற அந்த தண்ணீர்ல ஊத்துறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த தண்ணீர் பாயிற நிலம் எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, நிலப்பால் இல்லாதபடி முட்பூண்டுகள் விளைய செய்கிற அளவுக்கு அந்த உப்பு என்ன பண்ணிடுச்சா, அந்த தண்ணீர்ல இருந்த சாவையே சாகடிச்சிச்சா, தண்ணீர்ல இருந்த கிருமியவே அது சாகடிச்சிச்சா. அப்போ எலிசா ஆண்டவர் சொல்றாரு, எலிசா கிட்ட எலிசா அந்த சீஷர்ங்க கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இனி இந்த தண்ணீர்ல சாவும் இருக்காது, இந்த இடத்துல நிலப்பாலும் இருக்காது. அப்போ இந்த நிலப்பாலையும் இந்த தண்ணீர்ல இருக்கிற சாவையும் நீக்கினது எதுன்னு சொன்னாக்கா இந்த உப்பு. அப்போ இந்த தேசத்துல அநேக அழித்து கொண்டு இருக்கிற பூச்சிங்க இருக்கு, அநேக கிருமிங்க இருக்கு. இப்ப நம்ம கண்ணுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கொரோனாவே ஒரு கிருமி தான். ஆனா இந்த கிருமியை யாரால அழிக்க முடியும்னு சொல்லி சொல்லும் போது எலிசாவை ஆண்டவருக்கு ஒப்பிட்டு பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, இந்த உப்பு எதில எல்லாம் கலக்கப்படுதோ, இந்த உப்பு கலக்கும் போது அந்த இடத்துல நிலப்பாலும் இருக்காது சாவும் இருக்காதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்த பூச்சிங்க, இந்த கசப்பை உண்டாக்குகிற அந்த பூச்சிங்க கூட சாகணும்னு சொன்னா அதுக்கு என்ன கலக்கப்படணும்னா, உப்பு கலக்கப்படணும். அப்போ உப்பு யாரு, நீங்களும் நானும் தான் அந்த உப்பா இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எஸ்ரா புஸ்தகத்தை வாசிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவருடைய ஞானம் எண்ணி முடியாத ஞானம். இந்த எஸ்ரா புஸ்தகத்தை நம்ம எத்தனையோ முறை வாசிச்சிருக்கோம், ஆனா ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து இந்த எஸ்ரா புஸ்தகத்தை வாசிக்கும் போது அப்பா இவ்வளோ பெரிய காரியங்கள் இதுல இருக்கான்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது எஸ்ரால வந்துட்டு எஸ்ராவோ ஜெருபாபேலோ தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய ஜனங்க அந்த ஆலயத்தை கட்ட விடாதபடி எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த அர்த்த சாஷ்டா என்ன பண்றாரு, அவரும் இந்த கோரேஸ் ராஜாவும் என்ன பண்றாங்க, அவங்க ஆலயத்தை கட்ட யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீக்கி அவங்களுக்கு அந்த ராஜாவே கட்டளை கொடுக்கறாரு, தேவனுடைய ஆலயத்தை கட்ட அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அநேக காரியங்கள். நீங்க போய் எஸ்ரா புஸ்தகம் 7:22 இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க, அந்த வசனத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே
22வது வசனத்துல சொல்லும், அளவு இல்லாம அவங்களுக்கு என்ன கொடுங்க, உப்பை கொடுங்க. இப்போ வீடு கட்டுறவங்க எல்லாம் போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்பெல்லாம் வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாயா போடும் போது நிறைய மூட்டை உப்பு எடுத்துட்டு வந்து அதுக்கான உப்பு ஒண்ணு வர பாத்தீங்களா, அந்த உப்பு எடுத்துட்டு வந்து போடுவாங்க. ஏன்னு சொன்னா அது திருடமா புடிச்சுக்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல ஆலயம் கட்ட அளவு இல்லாதபடி அளவோடு கொடுக்காதுங்க, அளவே இல்லாத உப்பை நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்லி யாருக்கிட்ட இருந்து கட்டளை பிறக்குதுன்னா ராஜா கிட்ட இருந்தே கட்டளை பிறக்குது. அப்போ ஒரு தேவனுடைய ஆலயத்தை இந்த பூமியில மனுஷருடைய உள்ளத்துல நாம கட்டணும்னு சொன்னா நாம உப்பினுடைய வேலையை நாம செய்யணும். இன்னைக்கு செய்யறோமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி யார்கிட்டனா பேசுறதுக்கே பயப்படுறோம். பேசலன்னா போதும், அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இந்த போடுற காரியங்கள் எல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேருக்காச்சும் நம்ம ஷேர் பண்றோமா, ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புறோமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை இந்த பூமியில கட்டணும்னு சொன்னா உப்பினுடைய வேலை மிக முக்கியமா இருந்தது. அந்த உப்பினுடைய வேலை சாரமற்று போகாம அதை சாரம் ஏறினதாய் வேலை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, யோபு புஸ்தகத்தை பார்க்கிறோம், 6:6 ருசி இல்லாத பண்டம் உப்பில்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு அவரே சொல்றாரு. அப்போ ஒரு ஆகாரத்திற்கு நான் முன்னுமே சொன்னது போல பிரியாணிக்கு எவ்வளோ விலையேற பெற்ற 150 ரூபாய் 200 ரூபாய் பாஸ்மதி ரைஸ் நீங்க போட்டாலும், 1000 ரூபாய் கொடுத்து ஆட்டுக்கறி வாங்கி அதுல போட்டாலும், எல்லாமே போட்டுட்டு இந்த 15 ரூபாய் உப்பு பாக்கெட்டை நீங்க அதுல போடலன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரியாணி எதுக்குமே யூஸ் இல்லை. அதுதான் அவர் சொல்றாரு, உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லை. நீ அதுல உப்பு போடலன்னா அந்த சாப்பாட்டை வாயில வைக்க முடியாது, அதை நீ எடுத்துன்னு போய் குப்பையில தான் கொட்டணும்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த எசேக்கியல்ல இன்னும் விசேஷமான காரியம் உண்மையாகவே சொன்னாக்கா இத ருசிக்க ருசிக்க தான் ஆண்டவருடைய வார்த்தைகளையே நம்ம பார்க்க முடியும். எசேக்கியல் 16:4 சொல்லப்படுது, நாம் பிறந்த நாளுல, இந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க, நான் பிறந்த, இப்ப நாம பிறந்த நாளுல நம்ம எதனால சுத்திகரிக்கப்படலையா, உப்பினால சுத்திகரிக்கப்படலையா. அப்போ நம்ம பிறந்த நாள்ல நம்மள தண்ணீர்ல கழுவி உப்பினால நம்மள என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கிறாரா. அப்போ இந்த உப்பு எதுக்கு உபயோகப்படுது, வெறும் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, சுத்திகரிப்புக்கும் உப்பு என்ன படுது, பயன்படுது. அப்போ ஆண்டவர் நம்மள உப்பாக சுத்தி உப்பினால சுத்திகரிச்சு நமக்கு ஜீவனை கொடுத்து, நம்ம வஸ்திரம் இல்லாதப்ப நம்மளுக்கு வஸ்திரத்தை உடுத்தி நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா இந்த உப்பினுடைய வேலை என்ன, இந்த உலகத்திற்கு நம்ம உப்பாக சுவையான உப்பாக நம்ம செயல்படணும். அது மாத்திரம் இல்ல, அதே எசேக்கியல் 43:24 சொல்லுது, பலியின் மேல உப்பை என்ன பண்ணுமா, பூசிட்டு பலிய செலுத்தணும்னு சொல்லுது. அதுதான் லேவியர் ஆகமத்துல பார்த்தது மாதிரி. அது மாத்திரம் இல்ல, இந்த எசேக்கியல் 47:11 சொல்லுது, ஆரோக்கியமாக்காமல், இது என்ன பண்ணுதான், இந்த தண்ணீர் பாயிர இடம் எல்லாம் என்ன பண்ணுதான், புது புது இலைங்கள் எல்லாம் விட்டுட்டு போதான். இந்த இடத்துல எசேக்கியல் 47:10 நம்ம படிச்சோம்னா தெரியும், அந்த இடம் மீனுங்க மீனுங்களுடைய வலைகளை விரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்களா, அதை அப்படியே காய வச்சு அந்த இடத்துல வேலை செய்வாங்களா. அப்போ அந்த உப்பு அங்க சார மேற படலனா, உப்பு அங்க கொட்ட படலனா, உப்பு அங்க செயல்படலனா, அங்க ஆரோக்கியம் ஆகாமல் அது அப்படியே கெட்டு போய் கிடக்குமா. அப்போ நீங்க மீனவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு நல்லா தெரியும், மீன் தண்ணீர்லயே வாழ்ந்தா கூட அதுக்குள்ள உப்பே போறது இல்லை. ஏன்னு சொன்னா அதுக்கும் ஆண்டவர் ஒரு உதாரணத்தை வச்சிருக்கிறாரு, ஆனா அதுக்கு நம்ம இப்ப போக வேண்டியது இல்லை. ஆனா அந்த மீனை அந்த தண்ணீர்ல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மீனுக்கு உப்பை தடுவி அந்த இடத்துல காய வைக்க போடுவாங்க. அப்ப அந்த உப்பை தடுவி அந்த மீனுங்களை காய வைக்க போடலன்னா அந்த மீனுங்கெல்லாம் ஆரோக்கியமாகாம செத்து போயிடுமா. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு கருவாடு கெடிக்குதுன்னு சொன்னா எப்படி கெடிக்குது, இந்த மீனுங்களுக்கு எல்லாம் இந்த உப்பை போட்டு அந்த உப்பினால அந்த மீனுங்க கெடாம அதை பாதுகாத்து அது நம்மளுக்கு வருது. அப்படி பாதுகாக்கப்படலன்னா அது ஆரோக்கியம் ஆகலன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, செப்பானியால பாக்குறோம், உப்பினால அந்த பகுதி முழுவதும் பள்ளங்களை தோண்டி அழிவுக்கான உப்பை என்ன பண்ணுவாங்களா, அங்க கொட்டி வைக்குவாங்களா. அப்போ நம்ம சோதோம் கொமோராவை பார்த்தது போலவே உப்பு என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, அழிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துவாங்க, சேதப்படுத்துறதுக்கோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம வரோம், இவ்வளோ நேரம் இதுக்கெல்லாம் வந்துட்டு கேள்விங்க நம்மளுக்கு,
இல்லைங்களா, பழைய ஏற்பாடல்ல கேள்வி. அப்போ லோத்தினுடைய மனைவி உப்பு தூண் ஆனதும் கேள்வின்னு சொன்னா, கேள்விக்கான பதில் எங்க இருக்குன்னு சொன்னா மத்தேயும் 5:13 இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க அந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்தப்போ அவருடைய வசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த உப்பை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு சொன்னா வசனத்துக்கு கூட ஒப்பிடுவாங்க. அதுதான் கொலோசேயர்ல நம்ம பார்க்க போறோம், வசனத்துக்கு கூட ஒப்பிடுவோம். அப்ப அந்த வசனம் அவ்வளோ ருசி உள்ளது. ஏன்னு சொன்னா பரிசேயர் சதிசேரும் அவரை புடிச்சிட்டு வர்றதுக்கு அனுப்பும் போது அந்த போய் நின்னு அந்த சேவகருங்க என்ன பண்றாங்க, ரொம்ப நேரம் ஆயிட்டு வர்றது இல்ல. அப்புறமா இவங்க வரும் போது சதுசேர பரிசேரம் ஏன் இவ்வளவு லேட்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இவரு பேசுற மாதிரி இது வரைக்கும் இந்த பூமியில ஒருவரும் பேசல, அவ்வளோ நல்லா அவருடைய வார்த்தைங்க இருந்துச்சு, அவ்வளோ சுவையா இருந்துச்சு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பரிசேர சதிசேர கேக்குறாங்க, அவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, அடிமையாயிட்டீங்களான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஜனங்க பேசுறாங்க உலகத்துல உப்பா இருக்கிறப்ப, இந்த உப்பு எதுக்கு குறிப்பிடுறாருன்னா வசனத்துக்கும் குறிப்பிடுறாரு, அந்த வசனம் சுவையுள்ளதா இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஒருத்தர் பேசினா 10 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க தங்களுடைய சுயத்தை கொண்டு பேசுறாங்க, அவங்களுக்கு விருப்பமானதை பேசுறாங்க. பேசுகிறவர் ஆவியானவரா இருந்தா 3 நாள் கூட உட்கார்ந்த இடத்தை விட்டு ஆண்டவர் பேசும்போது 3 நாள் அந்த ஜனங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் அவங்க டாய்லெட் காய்ச்சி ஏஞ்சி போனாங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ வாஞ்சியா அந்த வசனத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்ட்டு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் நம்மள பார்த்து உப்பா இருக்கிறான்னு சொன்னா, நம்ம உப்பு தூணா நின்னு இருக்கிறோமா இல்ல உப்பு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா? உப்பு தூணாவே இருந்தா இன்ன வரைக்கும் இந்த உப்பு தூணு மழை வந்தோ அழிஞ்சோ இது கரையவே இல்லையா? இன்னும் இந்த தேசத்துல இந்த உப்பு தூண் என்னவா இருக்குதா, அப்படியே இருக்குதானா? அப்ப அது எப்பேற்பட்ட உப்பு தூணா இருக்கோ யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம உப்பு தூணா இல்ல உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. அப்ப இந்த உலகம் கெட்டு போகாமல் இருக்க ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த உலகத்துக்கு நம்மள உப்பா அவர் இறைச்சி வச்சிருக்கிறார். அப்போ இந்த உப்பு எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணணும், கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது யாருடைய வேலை, நம்மளுடைய வேலை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சா, என் வேலாச்சா, என் குடும்பாச்சா, நானாச்சா, இப்படியே தான் இருக்கிறமே கண்டு ஒரு இடத்துல இப்ப என்ன பட்டரலியில போட்டு இருக்கிறாருன்னா, பட்டரலியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது யாருடைய வேலை, என்னுடைய வேலை. ஏன்னா ஆண்டவர் என்ன உப்பா வச்சிருக்க. அப்ப சில பேர் அல்சூர்ல போட்டிருந்தா அல்சூர் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது அவங்களுடைய வேலை. இல்ல உங்களை தமிழ்நாட்டுல வச்சிருக்கலாம், கேரளால வச்சிருக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில வச்சிருக்கலாம். எங்க வச்சிருந்தாலும் நீங்க யோசிங்க, இந்த பகுதிக்கு நான் உப்பா இருக்கிறேன். அப்போ நான் இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்து என்ன இந்த பூமிக்கு உப்பா அவர் வச்சிருக்கிறாருன்னா, அந்த பகுதியில எதுவுமே கெடாம, அந்த பகுதியில எதுவுமே சாத்தானுடைய கரத்துக்கு போகாம, எந்த தற்கொலை நாவிகள் நடக்காம, எந்த ஒரு வாலிப பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாம பாதுகாக்கிறது யாருடைய வேலைன்னு சொன்னாக்கா நம்மளுடைய வேலை. அதுதான் சொல்றாரு ஆண்டவர், நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த Mark 9:50 நம்ம பார்த்தோம், உப்பு அது என்னவா இருக்குதா, சமாதானமா இருக்கா. உப்பு எதுல எல்லாம் சேர்ந்தோ அது என்ன பண்ணும், சேர்றது கண்ணுக்கு தெரியுறது இல்ல, ஆனா அது சுவைய நம்மளால என்ன பண்ண முடியும், சுவைக்க முடியும். அப்போ நம்ம சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானம் உள்ளவர், ஒரு குடும்பத்திலே ஒரு சண்டை வருதுன்னா சில ஆட்கள்ங்க இருக்காங்க அதுக்குன்ட்டே வரம் பெற்றிருக்காங்களா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. சண்டை சின்னதா இருக்கும், அத அப்படியே அமர்த்தி அத அமைதிப்படுத்திடலான்னு பார்த்தா அதுல அப்பதான் இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா பிட்டு சேர்த்து விடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க சும்மா போற சண்டை கூட அது எப்படி ஆயிடும், அப்படியே பகவக பகன்னு எரிஞ்சிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நாவு சின்னது தான் ஆனா ஒரு பெரிய காட்டையே கொளுத்திருதான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நாவுல என்ன இல்லைன்னு சொன்னா சமாதானம் இல்லை, உப்பு இல்லை. உப்பு இருந்துச்சுன்னா ஒரு குடும்பம் பிரச்சனையில இருக்குதுன்னு சொன்னா, ஏன்னா இந்த காரியத்தை பார்க்கும் போது ஒரு காரியம் ஞாபகம் வருது. தாவீது அவங்க அப்பா அனுப்புறாரு, உங்க அண்ணனுங்க எல்லாம் இராணுவத்துல இருக்கிறாங்க, நீ போய் அவங்கள சந்திச்சுட்டு பார்த்துட்டு வான்னு சொல்றாரு. இவர்
போகும்போது என்ன எடுத்துட்டு போறாரு, அவங்க அப்பா பால் கொல்கொட்டை கொடுத்து அனுப்புனாராம். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க தாவீதுக்கு நடந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு எங்கேயோ போறோம், இப்ப அந்த வீட்டுல சண்டை நடக்கும் போது அந்த சண்டையை நம்ம அம்மத்தை பாக்குவோமா, இல்லைன்னா அவங்க சண்டை போட்டுன்னு இருக்கும் போது அவங்க சென்டர்ல போயிட்டு ஐயோ சிஸ்டர் உங்களை தான் பார்க்க வந்தேன், நான் உங்களுக்கு பால் பாயாசம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு சொன்னா அந்த சண்டை நடக்கிற வீட்டுல பால் பாயாசம் அவங்க வாயில போதும் இல்லையோ நம்ம தலைமையில கண்டிப்பா வரும். ஏன்னா இவ்வளோ சண்டை இங்க நடந்துட்டு இருக்கு, நீ பால் பாயாசத்தோட வந்துட்ட. தாவீதுக்கும் அப்படித்தான், அவங்க அண்ணனுங்களுக்கு வருது கோவம், இங்க எப்படி இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுன்னு தெரியாத நாங்க இருக்கிறோம், நீ பால் பாயாசத்தை கொண்டு வந்தியான்னு சொல்லி. அப்ப காரணம் என்ன, சமாதானம் பண்ணுகிறவர்கள் இருந்தால் அத்தா வேதம் இந்த மத்தை அஞ்சுல சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்ப சமாதானம் பண்றவங்க யாரு, தேவனுடைய புத்திரர். அப்ப சமாதானம் பண்ணல, நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் காமிச்சு கொடுக்குவாரு. உங்க குடும்பத்துல ஒருத்தர் சமாதானம் பண்ணாம தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனைய பண்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஏன்னா இல்ல உப்பு, இல்ல தேவனுடைய தன்மை இல்ல. இந்த லூக்கால கூட அதே வசனத்தான் வருது, உப்பு உப்பினுடைய வேலை செய்யலன்னு சொன்னா அது சாரமேற்றப்படலன்னா எதனால சாரமாக்கப்படும், எதனால பூமி ரட்சிக்கப்படும், எதனால உலக காக்கப்படும், உப்பினுடைய வேலைய செய்யாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. அப்போ நீ உப்பினுடைய வேலைய நம்ம செய்யலன்னு சொன்னா நம்ம எங்க இருக்கோம்னு சொன்னா வீதியில கொட்டப்பட்டு அநேகர் மிதிச்சிட்டு போற அளவுக்கு நம்ம இருக்கோம். நம்ம மிதிச்சிட்டு போறவங்களா இல்ல, இந்த பூமியை காக்குறவங்களா இருக்கணும். அதுதான் கொலோசியர் 4:6 சொல்லப்படுது, தேவனுடைய வசனம் எப்பொழுதும் சாரமேறினதாயும் இருக்க வேண்டுமா. தேவனுடைய வசனம் சாரமேறினதா இருக்கணும்னு சொன்னா சாரம் எதை குறிக்குது, உப்பை குறிக்குது. அப்போ சாரமேறின வசனம்னு சொன்னா ஒவ்வொரு வசனமும் ருசி உள்ளதா, அந்த விலையேற பெற்ற வசனங்களை நம்ம சாரமேறினவர்களா நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்குமே சொல்லணும். அப்ப இந்த உப்பினுடைய வேலை என்னன்னாக்கா உப்பு உலகத்தை கெட்டு போகாம பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகம் கெட்டு போயிருக்கு, உலகம் இன்னைக்கு வேதனைப்படுது, உலகம் இன்னைக்கு பாதிக்கப்படுது, உலகத்துல அநேக விதமான கொள்ளை நோய்கள் என்ன நேரத்துல என்ன சம்பவிக்கும்னே தெரியாம உலகத்தா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு வானொலிய பார்த்து இன்னைக்கு மழை வரும் இன்னைக்கு புயல் வரும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிற, நீ உப்பு போய் என்ன பண்ற, உன்னுடைய உப்பினுடைய வேலையை செய்யறியா, இல்லைன்னா உப்பை கொண்டு நீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா. நீ இன்னைக்கு என் வியாபாரம் என் வேலை, நம்மளுக்கு எல்லாருக்குமே வேலை தேவை, நம்ம எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அது மத்தியில நான் முன்னமே சொன்னது போல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னு சொன்னா 12 மணி நேரத்துல ஒரு அவர் ஆண்டவருக்குரியது. அப்போ 24 மணி நேரம்னா 1/10 ஒரு அவர், அப்போ 20ல் 2 hours. அப்போ அந்த 4 கூட நீங்க ஒரு கால் பாகமா பிரிச்சீங்கன்னாக்கா 24 மணி நேரத்துல ஒரு நாளைக்கு 2:25 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடையது. அப்போ அந்த ஒரு நாளைக்கான அந்த 2:24 நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துன்னு இருக்கிறோமா, ஆண்டவருக்கு நம்ம செலுத்திட்டு இருக்கிறோமா. அப்போ எவ்வளோ அழகா இன்னைக்கு வேலை வெளியே போய் செய்ய முடியலன்னு சொன்னாலும் ஒரு ஆன்லைன்ல வச்சு அவன் வேலையை நம்ம கிட்ட வாங்குறான், ஏன்னா அவன் பணம் தரான். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், உட்காந்து அவ்வளோ சில பேர் எல்லாம் கேட்கும் போது ஐயோ பார்க்கவே நேரம் இல்லை சார். அப்ப ஆண்டவர் கூட பரலோகத்தை எதுல உங்களுக்கு காமிக்குவாருனாக்கா நம்ம வச்சு லேப்டாப்ல தட்டுறோமே அதே ஆன்லைன்ல தான் காமிக்கிற, பார்ப்பா இப்படித்தான் இருக்குது பரலோகம், இதுலயே பார்த்துக்கோ, நீ இதுலயே பார்த்து இதுலயே திருப்தி ஆயிடுன்னு. காரணம் என்னன்னா உலகத்தினுடைய வேலைக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தரமோ அதை காட்டிலும் தேவனுடைய வேலைக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். ஏன்னு சொன்னா உண்மையாகவே தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலெக்டர் அவரு, அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாரா, அவர் கலெக்டரா இருந்து கூட ஆண்டவருக்கு கொடுக்கற நேரத்தை அவர் கரெக்டா கொடுத்துருவான். அப்போ ஒரு நபர் வந்துட்டு அந்த கலெக்டரை சந்திக்கணும்னு விரும்புறாரு. அப்போ அந்த கலெக்டர் சொல்றாராம், சரி நீங்க நாளைக்கு என்ன பண்ணுங்க 5 மணிக்கு வந்துருங்கன்ட்டாராம் விடிகாத்தல். அப்ப இந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கலெக்டர் இவர் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா 4:30 போய் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்துறான்.
அப்போ அந்த கலெக்டர் ஆபீஸுடைய டோர் திறக்கல, ஆனா அந்த கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள இருந்து சத்தம் மாத்திரம் வருதான். அந்த கலெக்டர் யாரோடவோ பேசி நிற்குது. அப்ப இந்த வெளியே உக்காந்து இந்த நபர் நினைச்சாராம், பாரு நம்மளுக்கு 5 மணிக்கு டைம் கொடுத்தாரு, 4 மணிக்கே யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்றாரு, பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி. அப்போ 5 மணி ஆயிட்டு இருந்தனும் யார் வெளியே உள்ள வாங்கன்னு கலெக்டர் கூப்பிடுறாங்க. இவரு உள்ள இருக்கிற நபர் வெளியே வந்துட்டோம், அப்புறமா நம்ம உள்ள போலாம், ஏன்னா இவர் பேசுற சத்தம் கேட்டுச்சுல, உள்ள யாரோ நபர் இருக்கிறான். அப்ப திரும்ப கலெக்டர் அந்த பெல் அடிச்சுட்டு சொன்னாரா, யார் வெளியே உள்ள வாங்கனாக்கா, அப்புறமா இவர் தயங்கி கதவு திறந்தாக்கா, கதவு திறந்து ரூம் ஃபுல்லு தேடுறாரா, ஒருத்தரும் இல்லையா. அப்ப அவர் கேட்டாரா, இவ்வளவு நேரம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, நீங்க சத்தம் வந்துச்சு, அந்த நபர் வெளியவே வரலையே, ஆனா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு. அப்ப அந்த கலெக்டர் சொன்னாரா, நான் உனக்கு பேசும் போது ஞாபகம் இல்லாம 5 மணி டைம் கொடுத்துட்டேன், இப்ப நான் உனக்கு 5 மணி டைம் கொடுத்துட்டேன்னா நான் 5 மணிக்கு ஆண்டவரோட பேசுற நேரம், இப்ப அந்த 5 மணியை உனக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா என் ஆண்டவர்கிட்ட பேசுற நேரம் அது நிக்கப்படுதா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடியே ஒரு அவர் 4 மணிக்கே நான் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணேன், பேச ஆரம்பிச்சப்போ. ஒரு கலெக்டருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அந்த கலெக்டரே ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாருன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். அந்த கலெக்டர் வேற யாரும் இல்ல, தாவீது. அந்த காலத்து தாவீதை பாத்தீங்கன்னா அகில இஸ்ரவேலியா ஆண்ட அந்த தாவீது அவர் சொல்றாரு, இரவும் பகலும் என் தேவனை என் கண் முன்னாடி நிக்க வச்சன்றார். அப்போ தாவீது ஒரு ராஜாங்கத்தையே ஆளுகை செய்ய, நம்மளால ஒரு குடும்பத்தையே ஆளுகை செய்ய முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட ஐயோ இந்த பசங்களோட பெரிய போராட்டமா இருக்குது, அப்போ நம்மளுக்கு ஒரு குடும்பத்தையே மேய்க்க முடியலன்னு சொன்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செஞ்ச அந்த தாவீது இரவும் பகலும் ஆண்டவர் என் கண் முன்னாடி வச்சேன்னு சொன்னா, அவர் ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவரை ருசி பார்த்த விதம் யோசிச்சு பாருங்க. உண்மையாவே சொல்ற, நீங்க ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விடவே மாட்டீங்க. ஆண்டவரை இத்தனை நாள் இன்னைக்கு நம்ம போவோம், ஆண்டவரை இத்தனை நாள் உங்களுக்கான நேரத்தை நான் எடுத்துட்டு இருந்தப்ப, இந்த உலகத்தின் மனுஷன் வந்துட்டு நம்மளுக்கு வேலைக்கான ஊதியம் தான் தர முடியும், ஆனா நம்ம தலைமுறைகள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு அடுத்தது இப்ப நான் வேலை செய்யறேன்னா எனக்கு அடுத்தது என் மனைவிக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும். ஐயோ இந்த நபர் வந்துட்டு என் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சாரு, இவங்க மகனுக்கு இவங்க பிள்ளைங்களுக்கு இவங்க மனைவிக்கு எல்லாருக்கும் தலைமுறை தலைமுறையா பென்ஷன் கொடுக்குறாங்களா, இல்ல அந்த நபர் வேலை செஞ்சா அந்த நபர் பென்ஷனு, அந்த நபர் மறிச்சிட்டா அந்த அந்த அவங்களுடைய மனைவிக்கு பென்ஷனு, அந்த மனைவி இறந்துட்டா பென்ஷன் அதோட ஸ்டாப், அதுதான் இந்த உலகத்துல கொடுக்கற ஊதியம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு உப்பு, இவர் கொடுக்கற ஊதியம் எதுன்னு சொன்னா ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது தேவனுடைய சந்ததின்னு சொல்றாரு. அப்போ நான் ஒண்டி இந்த உப்பினுடைய வேலை செஞ்சா ஆண்டவர் என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரா, என் தலைமுறத்துல 1000 தலைமுறைக்கு இருக்க ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, இந்த உலகத்தின் ஊதியம் வெறும் 2 தலைமுறை. நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, இந்த உப்பு செயல்படுற வரைக்கும் கொரோனா தேசத்தை விட்டு போகாது. உப்பு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுனா, உப்பு முழங்கால் படியிட ஆரம்பிச்சிருச்சுனா, உப்பு ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சுனா, உப்பு உபவாசிக்க ஆரம்பிச்சிச்சுனா, உப்பு தேவனுடைய முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சுனா, உப்பு தேவனோடு நடக்க ஆரம்பிச்சிச்சுனா, உப்பு தேவனோடு பேச ஆரம்பிச்சிச்சுனா, கொரோனா இல்ல எந்த ஒரு கிருமியும் தேசத்துல இல்லாம விரட்டி அடைக்க ஆண்டவரால முடியும். நம்ம உப்பினுடைய வேலையை செய்வோம், ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்வரப்போ நம்ம உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். அந்த உப்பினுடைய வேலையை நம்ம செய்யும் போது, ஆண்டவருடைய வசனத்தை நாம பரப்பும் போது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு அப்படியே இருந்துடாதீங்க, உங்க நண்பர்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த வசனத்தினால அவங்களுடைய உள்ளங்களை தொடுவார், அவருடைய உள்ளங்களை மாற்றுவார். ஏன்னா வேத தெளிவா சொல்லுது, உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க செவியும் கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க ஷேர் பண்ணிட்டே இருங்க, அதை ஆண்டவர் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.